சுங்காய் சிப்புட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்காய் சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்காய் சிப்புட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்காய் சிப்புட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள் இணைவோம். வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகள். நாங்கள் கேட்கும் உதவிகளை உடனடியாக செய்கிறார் சங்க நதி சேவையாளர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு கொடுப்போம். சுங்காய் சிப்புட் மக்கள் ஒருமித்த கருத்து. சங்க நதி நாடாளுமன்றம் மாயிக்காவின் பாரம்பரிய தொகுதியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நாங்கள் மாயிக்கா தலைவர்களை தவறிவிட்டோம். இனி வரும் காலங்களில் மீண்டும் அந்த தவறுகளை செய்யவே மாட்டோம் என சுங்காய் சிப்புட் மக்களில் சிலர் தங்களுடைய கருத்துக்களை தேச ஊடகத்திடம் வெளிப்படுத்தினர். என் பேர் கண்ணம்மா, கம்போக்கம்லேருந்து வரேன். அவர் வந்து எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சுருக்காரு, எனக்கும் உதவி செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்கு நான் தெரியும். இப்போலேருந்து வரேன். எனக்கு டான்ஸ் இதே ரொம்ப பிடிக்கும். அவங்க நான் எந்த இதுவும் இந்த இதுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பாக போடுவேன். அவர் உதவி செய்கிறாருன்னு நினச்சி நான் இது பண்ணல. அவர் ஓகே. அம்மா பச்சையப்பன், இந்த தொகுதியில் வந்து டான்ஸ் இருக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அவர் வந்து இந்த தொகுதியில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கேட்கும் உதவிகளை உடனடியாக செய்யும் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரனை நாங்கள் நிச்சயமாக ஆதரிப்போம். முந்தைய காலங்களில் நிகழ்ந்த தவறுகளுக்கு தான்ஸ்ரீயை தண்டிக்க மாட்டோம் என்று மக்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அதேபோல் விக்னேஸ்வரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு அவர் கண்டிப்பாக சேவையாற்றுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் வாக்குகளை அவருக்கு கொடுக்க நாங்கள் இப்பொழுது தயாராக உள்ளோம் என இந்திய வாக்காளர்கள் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தனர். தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் சிலர் தங்களுடைய உணர்வுகளை தேசம் தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்டனர். தமிழ் மக்கள் எல்லா இடமும் சேர்ந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். அவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறது கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். வேறே நான் சொல்லியிருக்கேன், ஆசிரியர் வந்து இந்த தொகுதியில் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவர் நல்லபடியாக மீண்டு வர திரும்பி அவர் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையோட உறுதியோட எங்களோட ஆழ்மன சிந்தனையும் நாங்கள் வேண்ட தெய்வத்திற்கையும் அந்த ஒரு வார்த்தை தான் நாங்கள் வேண்டும். ஏன்னா எங்களுக்கு அவர் இந்த தொகுதி தேவை. கண்டிப்பாக ஜெயிப்பாரு.